வணக்கம். இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல வந்து ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க நாட்டு மக்களுக்கு. பல காலங்கள் போச்சு, அவருக்கு வந்து இந்த மன்னர் பதவி வந்து பிடிக்கல. என்னடா வாழ்க்கையே போர் அடிக்குது, ஒரே வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் பதவியை திறந்துட்டு ஊரை விட்டு வெளியே வந்து ஒரு கோயில் மடாலயத்தில் வந்து தங்கியிருந்தார். அப்போ அவருக்கு பொழுது போகணுன்றதுக்காக கடிகாரங்களை வந்து சேகரிக்க ஆரம்பித்தார். கடிகாரங்களை சேகரித்து அதை வந்து சுத்தப்படுத்துறதும் அதை வந்து பழுது பார்க்குறோமா இந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு கடிகாரம் வந்து அவருக்கு கிடைச்சிது. ரெண்டு கடிகாரமும் வந்து சரியாக ஓடலை. உடனே வந்து அதை வந்து பழுது பார்த்து இந்த ரெண்டு கடிகாரத்துலேயுமே ஒரே மாதிரி நேரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். ஆனால் ரெண்டு கடிகாரமுமே ஒரே நேரத்தை காட்டலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஆனால் அதை அவரால் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, டூ கிளாக்ஸ் டோன்ட் ரன் அலைக் அப்படின்னு. ரெண்டு கடிகாரமும் ஒரே நேரமாக இதை வந்து காட்டாது அப்படின்னு வந்து இதோட அர்த்தம். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட, நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்ன முட்டாள்தனம் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, என்னால் ரெண்டு கடிகாரத்தை ஒரே மாதிரி வந்து நேரம் காட்ட முடியலை. இந்த நிலையில் அத்தனை மக்களை வந்து நான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தேன், அத்தனை மக்களும் வந்து ஒரே மாதிரி சிந்திக்கணும், அவங்கள வந்து ஒரே மாதிரி நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு இந்த ரெண்டு கடிகாரத்தை வந்து பழுது பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கதையோட மாறல் என்ன அப்படின்னா, அவரவர் வழியில் அவரவர்கள் சிறப்பானவர்கள், நம் வழிக்கு கொண்டு வர நினைத்தால் அதைவிட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை அப்படின்றது தான் இந்த கதையோட மாரல். ஸோ இதில் வந்து இங்கிலீஷில் அந்த ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, டூ கிளாக்ஸ் டஸ் நாட் ரன் அலைக், டூ மென் டு நாட் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கதைகள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீரின்றி அமையாது உலகு. நன்றி, வணக்கம்.